சரி ப்ரோ, இல்லை இப்போ நான் இப்போ முக்கியமாக வந்ததே வந்து இந்த வலைபேசி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்விட்டர், நான் வலைபேசி பண்ணி ட்விட்டரில் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ப்ரோ எவ்வளோ இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்காங்க, புரியல. மனசாமல இல்லை, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம பெரும்பாலும் வந்து இந்த வலைபேச்சு வீடியோவை பேசுறதை நம்புறதில்ல, வலைபேச்சு நமக்கு பிடிக்காது, அதுபோல வலைபேச்சை பற்றி பேசுறதுலன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு லிசனர், நம்ம ரெகுலராக ஸ்பேஸ் பேசுறவர், கேட்கறவர் வந்து என்ன சொன்னார், ஒரு டிஎம் ஒரு மெசேஜ் அமைச்சு இந்த வீடியோ அமைச்சிருந்து பாருங்க, நினைக்கிறேன் ஸ்பேஸ்ல நினைக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு கேட்பாங்க நீங்க டாபிக் தெரியாம என்னன்னு தெரியாம முடிக்க கூடாதனால முழு வீடியோ பாத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்காகவே பார்த்தேன், நல்ல வேலை நீங்க கேட்டீங்க, கேட்டது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒன்றுதான், அதாவது இல்ல சொல்லிடுறேன், அதாவது என்னன்னா வலைபேச்சு வந்து நமக்கு எப்பவுமே வந்து நம்ம அவங்க மேல வந்து தெரியும் மதிப்பு எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு சுகுமார் புரோ சொல்ற மாதிரி தான், 100 செய்தி சொல்லி அதுல ஒரு 20-30 செய்தி பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மிச்சம் 70 பொய் செய்தி சொல்லி மத்தவங்களை சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளவங்க திட்டி தாக்கி பேசுறவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது போக என்னன்னா வந்து யோகி பாபு அதான் பேசியிருந்தாரு, அது அது வேற விஷயம், அது உண்மையா பொய்யாங்கிற நம்ம அந்த டாபிக்ல போக வேணாம். பட் நம்மளோட ஒரே விஷயம் என்னன்னா, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து தப்பு பண்ணவங்கள்ட்ட டக்கு டக்குன்னு இந்த வார்த்தைகள் வந்து தப்பான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் ஈஸியா வரும். இவங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டார்டிங்ல ஈத்தர, அந்த ஈத்தரட்ட நம்ம ஏன் கேட்க போறோம், அவங்க குப்பை குப்பை கோபுரத்துல போய் குப்பை மேடு சேர்ந்த கதையா ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்படி வந்து அதாவது வார்த்தைகள் இருக்குல்ல, அதான் சொல்றேன், அதாவது தப்பானவங்கள்ட்ட தான் தப்பான வார்த்தை டக்குன்னு ஈஸியா வரும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயமே தான் மேல தப்பு இருந்தால் தான் மறைக்கிறதுக்கு வேக வேகமா இது மாதிரி வீடியோ போடுவாங்க. இது மாதிரி தப்பு தப்பா வார்த்தைகள் தக்க தக்குன்னு வரும். அது போக வந்து இந்த சத்தியம் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இது எப்படின்னா மற்ற நேரில் வந்து மற்ற நேரத்தை பூரா நாத்திகவாதி மாதிரி பேசுவாங்க, எல்லா விஷயத்துக்கும் நாத்திகமா பேசுவாங்க, எல்லாமே குதர்க்கமா பேசுவாங்க. இப்போ வந்து இந்த சத்தியங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சுடுறதுக்கு தான் துப்பாக்கி வேணும், சுடமாட்டேன்னு சொல்றதுக்கு துப்பாக்கி தேவையே இல்லைங்கிற மாதிரி இவங்க நாத்திகவாதி, நான் எந்த வேணாலும் போய் சொல்லலாம் சத்தியம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல இருந்து நான் இங்க வர கூப்பிடுறேன் அங்க கூப்பிடுறேன்னு கூப்பிடுறேன். பட் ஒன்னே ஒண்ணுதான், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைங்கிறது அடுத்த விஷயம். ஆனா யோகி பாபு என்ன சொன்னாருன்னா, ஒரு நம்மளை பத்தி ரெகுலரா தப்பான நியூஸா போட்டுட்டு இருக்காங்க, ஏன் இப்படி போறீங்கன்னு கேட்டது என்ன கவனிக்கலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லதான் சொன்னாரு, ஓகேங்களா. அந்த வீடியோ நான் யோகி பாபு கிளிப்பிங் பார்த்தேன். இது மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டாருங்கிறப்பே வந்து டக்குனு நினைச்சிட்டேன், இவங்க ஏதாவது ஒரு டார்கெட்டா ஏதாவது ஒன்று அபியூஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சிருந்தேன், அது நடந்துருச்சு அவ்வளவுதான். ஆனா அந்த அந்த வீடியோ வந்து போட் சமயத்துல வந்து போட் படம் வந்தப்ப வந்தது. இதை யாரோ நேற்று முந்தானது கிளப்பி விட்டு அவங்க அந்த துபாய் ஃபேன்ஸ் மீட்டா என்னமோ ஒரு வீட்டுல குஜாலா இருந்திருப்பாங்க, அந்த மூடு வந்து இறங்கினே அப்டேட் பண்ற மாதிரி யாரோ விட்ட கேள்வி கேட்டு இந்த வீடியோ போட்டு காமிச்சு அதுல பார்த்து வெறுப்பாயிட்டாங்க போல இருக்கு. அதனால தவறு தவறுதலான வார்த்தைகள் ஃபுல்லா வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, வந்து ட்விட்டர்ல ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் போய் நீங்க ஒரு தப்பான ஒரு விஷயம் செய்யறாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்து நம்ம தெரிஞ்சவங்க வந்து என்ன சொல்லணும், தப்பு பண்ணாதையா இதை பேசி இதெல்லாம் பண்ணி திருத்திக்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா திருத்திக்கிறேன் ஆனா இன்னைக்கு கமெண்ட் இது அப்படியே ட்விட்டர்ல கமெண்டா போட்டு விட எனக்கு அப்படின்னு. ஏன்னு கேட்டா அதை ஒரு 4 பேர் பார்ப்போம், 4 பேர் நம்ம திட்டுவான், எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும், நிறைய வியூஸ் கிடைக்கும் அப்படின்மா. ஏன்னா இவங்க டார்கெட் வியூஸ் மத்தவங்க பேசு பொருளா இருக்கணுங்கிற நோக்கியே ஓடும், அந்த லிஸ்ட்ல இவங்களும் சேர்ந்துக்குவாங்கிறதா. அது மாதிரி ஒரு உதாரணமா தான் நான் பாக்குறேன் இதெல்லாம், என்ன என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்குவேன் அவ்வளவுதான். இல்ல அதான் சொல்றேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே அவங்களுக்கு டார்கெட் அபியூஸ்ல ஒரு 4-5 நடிகர் இருக்காங்க, அதுல இந்த அஜித், நயன்தாரா, விக்னேஷ் சிவன், சிவகார்த்திகேயன், இது மாதிரி இவங்க எல்லாம் வந்து ரெகுலர், அவங்க எல்லாம் ரெகுலர் வந்து இவங்க எல்லாம் வந்து அபியூஸ் பண்ணணும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அது அவங்க அவங்க பத்தி நல்ல விஷய செய்தி வந்தா கூட அதையே சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், அதை ஒரு கெட்டமா ஒரு நக்கலா சொல்லக்கூடிய ஆட்கள், இதே மத்த விஷயத்துக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தா அதே ஒரு பாசிட்டிவா மாட்டக்கூடிய ஆட்கள். இதை நம்ம ரெகுலரா பாத்துட்டு தான் இருக்கோம், ஒரு நிறைய கிளிப்பிங்ஸ் பாக்குறோம், நிறைய பேர் எடிட் பண்ணி போடுவாங்க, நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகும் ரிவ்யூ பத்தி எடிட் பண்ணி போடுவாங்க, அதனால நம்ம அவங்களை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை, ஓகேங்களா. இதை வந்து இப்ப நீங்க இது பேச போறலாம் இருந்தனால நான் இந்த டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். இதுக்கே வந்து நான் ஏன்டா பேசுறோங்கிற மாதிரி இருக்கு. டீக்கடை யார் வந்திருக்கிறாரு, ரொம்ப அவர் கேப்ல வந்திருக்காரு, அவரை பத்தி அவர்கிட்ட கேப் வந்திருக்க ஒப்பீனியன் நியூஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, எனக்கு அந்த யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் கடுப்பாரு, இன்னமோ இன்னமோ சொல்லிட்டு போட்டு அவர் சொன்னதுக்கு அப்போ உண்மையோ போயிடும், யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கரெக்டா இருக்கும் ப்ரோ, ஈஸியா குப்பா அது இல்லை என்ன வாட்ஸ்அப் ப்ரோ, அவரு எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு, இப்படி எப்போ வந்துட்டு இல்ல காசு கிடைக்கிறது நம்மளை பாக்குறாங்கன்னு என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம்னா. இல்ல அதான் சொல்ல வந்தேங்க, நல்ல நல்ல மனசு இருக்கும்போதுதான் நல்ல வார்த்தைகள் வரும், குற்றம் உள்ள நினைச்சு குரு இருக்கும்போது டக்கு டக்குன்னு வேக வேகமா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அது ஸ்டார்டிங்லயே நம்ம நம்ம கேட்கறதா இருந்தா ரஜினி விஜய் அஜித் கேட்போமே இந்த ஈத்தரட்ட கேட்க போறோம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து எடுத்துங்க, ரொம்ப சிம்பிள். அவங்க வன்மம் எங்க கொட்டுது பாருங்க, இவங்க இவங்க ஒண்ணே வந்து நான் சொல்லுவேங்க, உள்ளுக்குள்ள இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு திரையுலகத்துல இவங்க இவங்க இவ்வளவு வன்மா பேசுறாங்க, இவங்க இவ்வளவு தப்பா பேசுறாங்கன்னு எப்படி இவங்க கரெக்டா பேச முடியும் சொல்லுங்க. இப்ப இவங்க சொல்றதுல எது கரெக்டா இருக்கும், உள்ளுக்குள்ள இவ்வளவு குப்பை இவங்களுக்குள்ளே இவ்வளவு வச்சுக்கிட்டு இவங்க மத்தவங்களை பார்த்து குப்பை குப்பை குப்பைன்னு சொல்றதுல எந்த வகையில
கரெக்டா இருக்கும். ஆனா இதுக்கு என்னன்னா நிறைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ரெகுலர் வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய டெய்லி 80,000 வியூஸ்ல இருந்து 1,00,000 வியூஸ்ல இருந்து 2,00,000 வியூஸ் வரைக்கும் வருதுங்கிறனால இவங்க டெய்லி ஏதாவது ஒன்று பேச வேண்டியதுதான். ஏன்னா வியூஸ் வந்துகிட்டே இருக்குல்ல அவங்களுக்கு, அதனால வியூஸ் வர வர காசு, அவ்வளவுதான். உலகமே அதை சுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு. அது ஹலோ கவின், கவின் வேற பர்னி யாரு கேட்டது இப்ப அளவாளன்னு சொன்னது பர்னியா? சரி வருவோம் அடுத்த டாபிக் போவோம். வேற எது இதை பத்தி டீ கிடையாது நினைக்கிறாரோ கேட்போம். ஆமா, ஏன்னா ஸ்பேஸ் மட்டுமா, ட்விட்டரே வந்து காலையில 6 மணிலேருந்தே எல்லாம் ஆன்லைன்ல இருப்பாங்க. பக்கத்துல ரிவ்யூ என்ன வருது, மேலேருந்து என்ன ரிவ்யூ வருது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு சைடு அங்கிட்டு ஒரு சைடு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல இருந்து டைட்டில் கார்டு பாக்குறதுல இருந்து எல்லாம் ஒரு கலகலன்னு இருக்கும். பார்ப்போம். பிரகாஷ் முரளிகிருமோ இப்பதான் பார்த்துட்டு அவட்ட கமெண்ட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு வரேன். அவர் தான் இன்வைட் பண்ணேன் ஸ்பீக்கரா, நான் அவர் அசெப்ட் பண்ணல. ஏதாவது டிராவல் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு ரூம் பார்ப்போம். பிரகாஷ் நீங்க ஒரு இது இப்ப சொன்னீங்க இல்லையா, அப்ப சரியா கேட்கல, அதாவது அவர் கருத்தை கேட்போம்னு சொன்னீங்க இல்லையா, என்னது சரியா கேட்கல எனக்கு? நீங்க ஒரு சீனியர் சினிமா ரசிகர், நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்க? ஒரு நடிகரையே வந்து ஈத்தர குப்பமேடு குப்பை ரைடு வர வைப்போம், அப்படி அதாவது ரைடு வர வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்யறேன்னு சொன்னாங்க, மிரட்டுறாங்க அதை அந்த ஒரு வீடியோல. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 லட்சம் சம்பளம் கணக்கு அமைக்கிறாரு, ஆனா 25 லட்சம் ரூபா வாங்குறாரு, இதெல்லாம் நம்ம சொல்லிருப்போமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி பத்தியா, நான் ஒரு நாள் நீ என்ன ஒரு வீடியோல பேசினா நான் உன்ன ஒவ்வொரு நாளும் வச்சு செய்ய வேண்டாம், நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் வரைக்கும் வர போறாங்கற மாதிரி. இல்ல கேக்குது ஆக்சுவலா இது வந்து எப்படி சொல்றது, நான் அந்த வீடியோ பார்த்து அஜித் வந்து என்ன கைய தொட விட மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு, சத்தியம் பண்றேன் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது இப்பன்னு இல்ல, முன்னாடி இருந்தே வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இந்த நடிகர்களோட பிஆர்ஓக்கள் எல்லாமே அவங்களை யாருமே பகைச்சுக்காம பணம் கொடுத்து இது பண்ணிடுறது. என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நீ ஒரு நாள் சொல்லிட்டு போயிடுவேன், ஒரு நாள் சொல்லிட்டு அடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்க போயிருவோம், ஆனா இவங்களுக்கு அதுதான் வேலை. அதனால டெய்லியுமே வந்து பேசி டார்ச்சர் பண்ணி, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபுல்லா சிவகார்த்திகேயனை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க பாத்துருப்பீங்க அந்த இமான் மேட்டர் வச்சு சிவகார்த்திகேயனை ரொம்ப டார்கெட் பண்ணாங்க. எந்த மேட்டர் பத்தி பேசினாலும் ஒரு லைன் அதில் சேர்த்து பேசினாங்க. இப்ப இனி யோகி பாபுவை இது பண்றாங்க, இடையில வந்து கமலை ரொம்ப இது பண்ணாங்க, அப்புறம் அஜித்தையும் அப்ப நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய இது வரல அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீனி கொடுக்கப்படலைன்னா இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடியும் நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் இருந்தாங்க, அந்த காலத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியா வந்து கையில வச்சிருக்கிறாங்க. அது கூட எழுத்து கூட இவ்வளவு பேரை போய் சேராது, அந்த சினிமா பத்திரிகைகள்ல தான் இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுவாங்க, சினிமா ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் போவாங்க. ஆனா இதோட ரீச் பாத்தீங்கன்னா எவ்வளவோ போது திரும்ப அதை கட் பண்ணி ஃபேஸ்புக்ல ரீல்ஸ்ல போயிட்டு தமிழ்நாடு பூரா வந்து யார் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அந்த படம் பார்க்க வர்றவங்க அல்லது ஒருத்தவங்க சொன்னா மற்றவங்க கேட்குற மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க பூரா இவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆயிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப இப்ப நம்ம பஸ்ல போறப்பே வந்து ரெண்டு பேரும் ஒரு இந்த வீடியோ பாக்குறாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப கூட பாருங்க, இல்ல அந்த விஷயத்துக்கு தான் இப்ப யோகி பாபு ஒரு மை ஃபேவரட் ஸ்டில்னு சொல்லி அஜித் குமார் போட்டோ எடுத்ததை வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்காரு ட்விட்டர்ல. இப்ப ஒரு ட்வீட்டா போட்டிருக்காரு கடந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா வந்து இவங்க என்னன்னா, இப்ப நான் லிஸ்ட்ல கவின் விட்டு போச்சு, நான் சொன்ன மாதிரி அவங்க டார்கெட்டட் அபிஷன் கவின் ஒன்று இப்ப லேட்டஸ்ட் ஆட் ஆயிருக்காரு. என்ன சொன்னாலும் கவின் சம்பளம் ஏத்துறாரு, கவின் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு. சூரிய ஒரு விஷயத்த, சூரிய வந்து அவங்க மேடையில சொன்னதுக்கு சூரியன் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொட்டுக்காலி ரிவியூல வந்து மத்ததை விட இந்த படத்தை இது எடுக்கவே கூடாங்கிற மாதிரி அதையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டார்கெட் அபிஷேக்லாம் நடந்துட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஒரு ஒரு பிரிண்டிங் மீடியானா
காலையில நைட்டு நியூஸ் அடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுத்து காலையில பார்த்து அது பேர் சேர்றதுக்கு சினிமா செய்தியை மட்டும் படிக்கிற குரூப் மட்டும் தான் படிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிறனால எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனால அவங்க பேசுறதுதான் செய்தி. அவங்க யார் நல்லவங்க சொல்றாங்களோ நல்லவங்க, யார் அவங்க டார்கெட் பண்ண நினைக்கிறாங்களோ டார்கெட்டட். ஆனா இப்ப சீக்கிரியா சொன்னதுதான் அவங்க கவனிக்கலங்கிறதா யோகி பாபு சொன்னாரு. யோகி பாபு அந்த வீடியோ நான் பார்த்தது என்னன்னா, நான் கவனிக்கலங்கிற வார்த்தையை வச்சு என்ன எப்படி எல்லாம் மாட்டி விடலான்னு பாக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான் அவங்க அவர் சொன்ன யோகி பாபு சொன்ன மாதிரியே ஆயிருச்சு. அதாவது இப்போ லேட்டஸ்டா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறவங்க எல்லாருமே வந்து எடுக்கிற சென்சஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா, பிரிண்ட் மீடியாங்கிறது வந்து நத்திங் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருச்சு. எப்படின்னா வந்து யூடியூப்பும் ட்விட்டரும் தான் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க பார்க்கக்கூடிய மீடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்கிறாங்க. அந்த ஏஜ் குரூப்பு, அதை பார்க்குற சேலரி குரூப்பு, இதெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு விளம்பரம் இதெல்லாம் கொடுத்தோம்னா அது பூரா சின்ன பசங்க பார்க்குறாங்க, அவங்ககிட்ட வந்து ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி வந்து இல்லை. ஆனால் ட்விட்டரோ அல்லது யூடியூப்போ பார்க்குறவங்க ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க, பணம் கையில் இருக்கிறவங்க அதை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்குறதுக்கும் நாலு பேர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போதைய ட்ரெண்டு அப்படி தான் சொல்லிட்டு, அதனால தான் அந்த பக்கமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாரும் கவனம் செலுத்துகிறாங்க. இவங்க லக்கிலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லக்கி, மற்றவங்களுக்கு அன்லக்கியா யூடியூப்பில் வந்து இது சொல்கிறாங்க, அதை கட் பண்ணி ட்விட்டரில் வந்து இவங்க ஏதாவது கான்ட்ரவர்சியாக சொன்னால் நிறைய வைரல் ஆகுது இவங்க சொல்கிறது எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப்புகிட்ட போயிட்டு ரொம்ப அசால்ட்டாக சேர்ந்துடுறாங்க. நீங்கள் இனி யோகி பாபு வந்து எத்தனை தடவை குட்டிக்காரனை அடித்து அவர் மேலே இருக்கிறத ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாளே வந்து ஆகும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி ஏதோ இவங்களுக்கு வந்து பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து. இல்ல இல்ல சார், இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, அதாவது நல்லவனா இருக்கவன் நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு குட்டிக்காரன் அடிச்சு எப்படி பண்ணணும்ங்கறீங்க பாத்தீங்க, இது மாதிரி தான் ஆகுது. அதுதான் இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து நான் வந்து நல்லவன் இல்லாட்டி நான் நல்லவன் கூட வேண்டாம்ப்பா, நான் தப்பு பண்ணலேன்னு ஒருத்த வந்து சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது, ரொம்ப செலவு பண்ண வேண்டியது, அது மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இப்ப இருக்கிறது வந்து கொண்டு வந்துட்டாங்க. இவர் அந்தனன்லாம் வந்து ஒரு 20 ரூபா காசுக்காக ஓடிக்கிட்டு இருந்தவர், ஒரு அவரே ஒரு இதில் எழுதியிருப்பார், டி ராஜன் தெருதுல சும்மா காசு இல்லாமல். அப்போ அவங்க பிரிண்ட் மீடியாவில் இருந்தப்ப வந்து அவங்களோட ரீச்சே ரொம்ப கம்மி தான். அவங்க பிளாக் எழுத வந்தப்ப 5000 பேரோட படிக்கலை. ஆனால் அந்த மாதிரி டயத்துலேருந்து அவங்களுக்கு ரியாலிட்டிலாம் தெரியும் எந்த மாதிரி இதாகும். ஆனால் இப்போ வந்து இதில் கிடைக்கிற வருமானமும் பணமும் அவங்கள வந்து இன்னும் ரொம்ப இந்த பாதைக்கு வந்து போக வைக்குது. அவங்க வந்து கம்பேர் பண்றாங்க, நம்ம பிரிண்ட் மீடியாவில் இவ்வளோ வருஷம் 20-25 வருஷம் இருந்தோம், நம்ம ஒண்ணுமே சம்பாதிக்கலை, பட் இப்போ யூடியூப்ல வந்தவங்க வந்து நிறைய வந்து லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஏன் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. அதோட விளைவுகளை வந்து நிறைய பேர் அனுபவிச்சு தான் ஆக வேண்டியிருக்கும். இதுல இன்னொன்று இருக்கு சார், இப்போ அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு கோபுரம் மேட்டில் ஒரு கோபுரம் ஒன்று இருக்குன்னா அந்த கோபுரத்தில் வந்து ஒரு குப்பை வந்து ஒட்டிக்கும், அது காற்று இன்னொரு காற்று அடிச்சுன்னு இறங்கிடும், அது மாதிரி இவரெல்லாம் இறங்கணும், இவரெல்லாம் ஒரு குப்பை இந்த குப்பை விட்டு விலகிடணும், அது இவர் இவர் காமெடியே கிடையாது, ஒரு நடிகனே கிடையாது, ஃபீல்டு விட்டே போயிடுவார் போயிடுவார், அது நான் சொல்கிற மாதிரி போயிடுவார் அப்படின்னு கடைசியாக முடிக்கிறாங்க. அதாவது ஒரு நடிகனே அவருக்கு பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து ஒரு கலை அந்த லொலுசோபால ப்ரோக்ராமில் வந்து ஒரு துணை நடிகராக உள்ளே வந்த ஒரு ஆள், துணை நடிகராக வந்து அப்புறம் பல படங்கள்ல சில பல காமெடியாக இருந்து லுக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சு அதுலேயே 2-3 படங்கள் நல்லா ஓடி ஓகேங்களா, மண்டேல படம் எவ்வளவு பேர் எடுத்துச்சு, இதெல்லாம் எடுத்துமே பாத்தீங்கன்னா இவர் ஒரு நடிகனே இல்லை, இவனா இப்படி கீழே போயிருந்தா, அதாவது சாதாரணமா இருந்து வந்த ஒரு நபரையே வெளியே பிரபலமான நபரையே இவ்வளவு டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இவங்க அடுத்து வளர்ந்து வர நடிகர்கள் எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இப்ப யோகி பாபுக்குன்னே ஒரு மார்க்கெட் இருக்குப்பா, நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அரண்மனை சீரீஸ் அரண்மனை வந்து 4 இருக்கட்டும், அந்த இது எல்லாத்துலயுமே வந்து அரண்மனை 3 சரி, அதே போல மற்ற படங்கள்லயும் சரி, நீங்க அந்த போஸ்டர் டிசைனு அதாவது யார் சேலபிளோ அவங்களதான் வந்து போடுவாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இவரை தான் வந்து நிறைய வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப சமீப படங்கள்ல. அவர் வந்து ஒரு சேலபிள் இது இவர் ஓகே. யோ இன்னொன்னு பாருங்களேன், ஓடிடியில இப்ப பாக்குற பையன் வந்து யோகி பாபுடைய ஸ்டில் இருந்துச்சுன்னா சரி இதை கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ந்து வந்துட்ட ஒரு நடிகரையே வந்து இவங்க வந்து இது பண்றாங்கன்னா
என்னன்னா மறைமுகமா வந்து இது ஒரு சைபர் டெரரிசம் மாதிரி தான். நீங்க வந்து எனக்கு கப்பம் கட்டுங்க, எங்களுக்கு கப்பம் கட்டி நாங்க சொல்ற டேம்ஸுக்கு வர்றவங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்கிட்ட மீடியா இருக்கு 365 days இது பண்ணுவோம். அரசியல்ல எப்படி ஒரு சவுக்கு சங்கர் ரெடி ஆனாரோ அது மாதிரி இவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க இப்போ. கரெக்ட் தான், சைபர் மீடியா தான் எனக்கு ஆல்மோஸ்ட். ஆதி வந்திருக்கிறாரு, ஆதி சொல்லுங்க இத பத்தி உங்களோட கருத்து. யோகி பாபு கிட்ட பேசினதே பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை விட்டுருங்க, நம்ம போற பக்கம் பேச வந்த மறந்துருவோம். அப்புறம் இதை பேசுங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வண்டி இல்ல ஃப்ரீ ஆயிட்டீங்களா? இல்ல இல்ல ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே ஓகே பேசுங்க. இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு டீ கடையார் வந்து கொஞ்சம் மரியாதையா சொன்னாரு இணைய என்ன சைபர் இது என்ன. எனக்கு தெரிஞ்ச இணைய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கூலி படாமி, அதாவது எப்படி வந்து நீ காசு கட்டு இல்லாட்டி போய் நான் வந்து நான் மட்டும் கிடையாது என்ன ஒரு ஒரு சர்க்கிள் ஒன்றை வச்சு ஒன்றை முடிச்சு விடுவேன்றது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் ஸ்கெட்சு போட்டு அதை முடிச்சு விடுறது. அதாவது கொஞ்சம் டீசெண்டாக அவங்க சேனலில் பேசுறது, அவங்க அதே அவங்க சேனலில் பேசின ஒரு விஷயத்தையே சோர்ஸாக எடுத்துக்கிட்டு அதை போய் வேற ஒரு பேட்டி சேனலில் போய் பேசும்போது இன்னும் கடுமையாக பேசுறது, கொச்சையாக பேசுறது, ஏற்கனவே இணையத்தில் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பரவலாக வேற யாருமே பேசியிருக்க மாட்டாங்க மீடியாவில், இவன் தான் பேசியிருப்பாங்க இவன் சேனலில். எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருக்கிறத இவங்க சேனலில் பேசிட்டு அதையே சோர்ஸாக வச்சு மற்ற எல்லா சேனல்லையும் போய் பேசுறது, எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாய் வந்து எலும்பு துண்டை வீசினா வாழாட்டும், ஆனால் அது வந்து எலும்பு துண்டு வீசாத ஆளாக கடிக்காது போய். இவன் எலும்பு துண்டு வீசாத ஆட்களை போய் கடிச்சு வைக்க தயங்காத ஆட்கள் நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் என்ன சொல்றது, அது இன்னும் ரொம்ப அசிங்கமான விஷயம்லாம் அது. ஒருத்தன் வளர்ந்து வந்துட்டு இருக்கான், அவனை வந்து இஷ்டத்துக்கு கேவலமா பேசுறது இது பண்றது, அவனை வந்து எந்த காரணமே இல்லாம இந்த இவங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருமா, இவரை பார்த்தா நமக்கே சிரிப்பு வராது அப்படின்றது. இப்போ நீங்க ஒரு இதுவா பேசுறது வேற, ஒரு சோசியல் மீடியாலயோ ஒரு இதுலயோ நீங்க வந்து எனக்கு அவர் காமெடி பெருசா செட் ஆகாதுன்னு சொல்றது வேற, இல்ல அவர் அவரோட காமெடியில இதை திருத்திக்கலாம் அதை மாத்திக்கலாம்னு சொல்றது. பட் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு நீங்க ஒரு மூணு பேர் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க இதுல மற்ற விஷயத்துக்குலாம் வாய்க்கலயே பேசிட்டு எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி பேசுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க, அதாவது வலைப்பேச்சு இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ஜாதி படம் தான் எடுக்கிறாரு அதுதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வேற யாரோ ஒருத்தங்க பேசினோடனே அவங்க வந்து எதை எப்படிங்க நீங்க அப்படி பேசலாம், அது வந்து சாதி எதிர்ப்பு படங்கள், நீங்க அப்படித்தான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் அதை மாத்தி பேசுவாங்க. ஒன்று தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நான் வந்து இதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். என்னைக்குமே சரியோ தப்போ ஒரு நேர்மையா வந்து ஒரு எதிரி நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட நம்ம அட்லீஸ்ட் ஒரு விஷயத்த எடுத்து சொல்லலாம் இல்ல பேசலாம் என்ன வேணா பண்ணலாம். ஆனா எந்த ஒரு அடிப்படை நேர்மையுமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க, நீங்க அதை பத்தி என்ன விமர்சிப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு விமர்சிக்கிறதுக்கு கூட தகுதியற்ற ஒரு ஆட்கள் நினைக்கிறேன் நீங்க. ஸோ நான் பெருசா அதை பத்தி சரி எதுக்கு பேசிக்கிட்டே அப்படின்னு நினைச்சேன், அவர் பிரகாஷ் கேட்டதுனால சொன்னேன். அவ்வளோதான், இதுதான் என் கருத்து அவங்கள பத்தி. இல்லை நானும் ரெகுலராக சொல்லுவேன் அவங்கள பத்தி பேச விரும்பவும் இல்லைன்னு, ஆனால் ஒரு லிசனர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி இன்னைக்கு இதை பத்தி கேட்பாங்க, இன்னைக்கு இதான் பேசுவோம், அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அந்த லிசனருக்கும் நன்றி, ஏன்னா வீடியோ பார்த்தனால தான் பேசுறதுக்கான டாபிக் கிடைச்சிச்சு, நம்ம விளக்கம் சொல்றதுக்கான டாபிக் கிடைச்சி, அதனால பேசு பொருள் ஆக்கி விட்டு அவங்களுக்கு வியூஸை கூட்டிவிட வேணாம் தான் யோசிக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க இன்னைக்கு இது கேட்பாங்க, நீங்க வீடியோ பாத்துருக்கேன்னு சொன்னாங்க, அதனால ரைட் பார்த்தாச்சு, அதனால பேச முடிச்சாச்சு. இல்ல நானுமே வந்து கேட்டிருக்க மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 seconds அஜித பத்தி பேசுனது இருந்து என்னடா இப்படி சொல்றானே இல்லைன்றது, அப்புறம் போய் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லா பார்த்தேன், இல்லைனா நானுமே பாத்திருக்க மாட்டேன். அது ப்ரோ அதே மாதிரி இப்ப திரு அஜித் சுப்ரமணி வந்து மாரி சொல்றதை பத்தி ஏதோ சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அதாவது அதிகப்படி திருப்பூர் சுப்ரமணியன்
என்ன சொன்னாரு? இது மாதிரி தான் சொன்னாரு, அதிக பணம் வாங்கிட்டு இதுல உட்கார்றவங்க எல்லாம் வந்து இது கிடையாது. இது என்ன தெரியுமா, இது ஒரு கிளாசிக் பண்ண போறாரு, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாரு சொன்னது? அவரு ஜாலியா நம்ம பேச வந்து நான் நடுவில் போயாச்சு போட்டு இது தனிப்பட்ட ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் சண்டைனா நீங்க இந்த ஸ்பேஸ்ல அதை பண்றது இல்ல, தனிப்பட்ட சண்டையா அதான் அவர் சொல்லிட்டு விளையாட்டு சொன்ன வந்து முடிஞ்சு போச்சு. இங்க இந்த சண்டையை நாங்க இங்க வந்து இன்சியர்ஷன்ல ஒரு இந்த மைதானம் அமைச்சிருப்பாங்க இல்ல, அந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக ஒரு மைதானம் தனிப்பட்ட சண்டை தானா, அது ஒரு கருத்து இன்னொரு கருத்துன்னு பேசினா ஓகே. தனிப்பட்ட சண்டையை கேட்கறதுக்கு கீழே ஆடியன்ஸ்க்கும் போர் அடிக்கும், ரொம்ப லிசனர்ஸ்க்கும் நல்லா இருக்காது, அது ரொம்ப தப்பா இருக்கும். ஒன் ஆன் ஒன் சண்டை எல்லாம் வேணாம் சரியா, அதை கடந்து அடுத்த டாபிக் போ. அடிக்கடி சொல்லிருக்கேன், கிடையாது. நீங்க இப்போ ஒரு மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கிற கொட்டுக்காலியும் மூணு மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கிற கோட்டோ, அந்த படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன ஃபீல் ஆகுது, உங்களை என்கேஜ் பண்ணிச்சா இல்லையா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதாவது நல்லா போன படத்துக்கு நம்ம ரெண்டு டைம் யோசிச்சாச்சு பார்த்துருக்கோமா? இந்த ஜென்ரலா சோசியல் மீடியால அது ஒரு பேசு பொருளா ஆனதுக்கு அப்புறம் இந்த ரன் டைம்ன்றது ஒரு இது ஆயிட்டே இருக்கே ஒழிய, எனக்கு தெரிஞ்சு படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா ரன் டைம்லாம் ஒரு மேட்டர் இல்லை. மலையாள படங்கள் எல்லாமே ரன் டைம் அதிகமா தான் இருக்குது. நான் இப்போ 2 மணி நேரம் 46 நிமிஷம், 2 மணி நேரம் 50 நிமிஷம் இது மாதிரி நிறைய படங்கள் வருது. அவங்களுடைய டைட்டிலே 10 நிமிஷம் வருது, ஆனாலுமே வந்து எங்கேஜா இருக்கும்போது அந்த தெரிய மாட்டேங்குது நமக்கு. இன்னொன்னு இப்ப இந்த சீரீஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு வந்து இந்த ரன் டைம் பத்தியே வந்து பிரச்சனையே இல்லை. சீசன் 5 சீசன் ஒன்னா உட்காந்து பாக்குறாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஸோ அதாவது ஆதி சொன்ன மாதிரி தான், அது எங்கேஜ் பண்ணிருச்சுன்னா ரன் டைம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. நல்லாவே இல்லாத ஒரு படத்தை 30 நிமிஷம் கூட நம்மளால பார்க்க முடியாது, நல்லா இருந்தா 3 மணி நேரம் அசால்ட்டா உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பாதி பதில் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்துட்டாரு. இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்ததுக்கு நானும் பார்த்தேன், அது அவர் மட்டும் இல்லை இன்னும் 2-3 பேர் கூட சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கால ஒரு போஸ்ட் கூட யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எத்தனை கோடி அதை சம்பாதிச்சிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்க நார்மலா ஒரு படம் எடுத்து இருக்கிற எல்லா டேரக்டருக்கும் 3வது 4வது படத்துல மிகப்பெரிய சம்பளம் வாங்குறதுல யாருக்கும் இந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ரஞ்சித் மாரி செல்வர் அதெல்லாம் வந்து இங்க அந்த படம் எடுத்துட்டானுங்க, இவ்வளவு சம்பாதிச்சிட்டானுங்க அப்படிங்கறது உங்களுக்கு வயிறு எரியும்னா பிரச்சனை அவங்ககிட்டதான் இருக்குது. அப்புறம் இவ்வளவு காசு சம்பாதிக்கிறீங்க, நீங்க எதுக்கு வந்து இதை பத்தி பேசுறீங்க, நீங்க ஒண்ணு விளிம்பு நிலை மனிதர்கள் லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து அது வந்து எதுக்கு இணையானதுன்னா, ஒரு போர்ல எல்லாரும் போரிட்ட எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து புலச்சு வந்தவனுக்கு அந்த போர்க்கதையை சொல்ற அருகதை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ தான் உயிரோட வந்து இல்லை, நீ எதுக்கு செத்தவன் கதையை பேசுற அப்படின்ற மாதிரி இருக்கு. பாதிக்கப்பட்டவன் கதையை எல்லாரும் பேச, பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, அவரு தான் முன்னேறிட்டாரு, ஆனாலும் தன்னுடைய ஒரு மக்கள் வந்து செத்துட்டு இருக்காங்க அந்த கதையெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற பட்சத்துல எப்படி இதை மனசாட்சி இல்லாம கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஒரு அடிப்படை மனித தன்மை ஒண்ணு வேணாமா, இது எப்படி கேட்பாங்க வந்து, நீ எதுக்கு பேசுற, நீ தான் பணக்காரன் ஆயிட்டே இல்ல அப்படின்னா
சரிப்பா, நீங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலன்னா கூட ஒருத்தரை விமர்சிக்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்பா நீ பெருசாயிட்ட, உன்னோட சமூகத்துல மத்தவங்களாம் ஆக வேணாமா, அதை பத்தி கேளு, அதை பத்தி பேசுங்களேன் அப்படின்னு கேட்கறதுலயாச்சும் ஒரு நியாயம் இருக்குது. நீ ஏன் பேசுறவங்கதான் காசு வந்துருச்சுலன்னு சொன்னா என்ன, இது ஒரு முட்டாள்தனமான வாதமா இருக்குது. அது எங்க இருந்து வருதுன்றது ஒரு சாதிய மனநிலையில இருந்து வருது, அது திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்ட வர்றதுல எனக்கு எந்த பெரிய ஆச்சரியமும் கிடையாது. இதுதான் என் கருத்துல, யாரோ ஒருத்தர் கேட்டாருக்கா சொன்னேன். கடைசி சொன்ன வார்த்தை உண்மை, அவர்கிட்ட இருந்து வர்றதுனால எந்த ஆச்சரியமும் இல்லை. அடுத்தது பர்னி பேசுறது யாருக்கா கேக்குதா? பர்னி இப்ப பேசுறாரு, எனக்கு அவர் இன்னைக்கு ரொம்ப பாராட்டி அதுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்ல நினைச்சாரு, அதுக்கு லாட்டியும் அவருக்கு இன்னைக்கு ஸ்பீக்கரே கிடைக்கல. நான் அதை சொல்றேன் ப்ரோ, நேத்து வந்து ஒருத்தர் கொட்டுக்காதுக்கு அவன் சப்போர்ட் பண்றான், அவன் தரலா கொட்டு போய் நீங்க தான் யாரையும் அடி போட்டீங்கன்னு சந்தேகமா இருக்கு. ஒருத்தர் வந்தாரு இன்னைக்கு, நான் இன்னைக்கு மெயின் விஷயம் இல்ல, இன்னைக்கு மெயின் விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், தோழர் ஆதி வந்து மிகப்பெரிய, அதாவது கட்டுரைங்கிறதெல்லாம் தாண்டி, கட்டுரையும் தாண்டி ஒரு கட்டுரை எழுதி வச்சிருக்காரு. அத அவரு அவர் வாயால சொல்லி கொட்டுக்காளி கேட்காத பர்னி கேட்க முடியாம, அதை கேட்டு திரும்ப ஒரு ஆத்மார்த்தமான பதில் சொல்ல முடியாம போயிருச்சுங்கிற நிலைமைதான் கவலைக்கிடமான நிலைமை. கேட்டுச்சே இப்பதான் கேக்கல. ஆமா நடுவுல கேக்குதா கேக்குதா, இப்ப ஏதாவது பேச சொல்லிட்டேன், ஆனா இப்பயும் பேச கேட்கலன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. யாருக்கும் கேட்கல, இப்பயும் அவர் பேசுறது கேட்கல. இல்ல கேட்கல, அவர் ஒண்ணு பண்ண சொல்லுங்க. இது ஹே இப்ப கேக்குதுப்பா பர்னி, இப்ப இப்ப ஏதாவது சவுண்ட் வந்துச்சு. ஆமா அந்த அனிருத் வந்து இந்த சுட்டமல்லி பாட்டுக்கு நடுவுல கத்துவாப்புல அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஆ மட்டும் கேட்டுச்சு. என்ன ஆ கேட்டுச்சு, அதுக்கப்புறம் அமைங்கி போயிருச்சு. அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை கேட்கும் போல. ஓ பர்னி, நான் உன சொல்றேன், நீங்க வந்து இது பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த இது பண்ணிட்டு வாங்க. அப்புறம் என்ன அந்த எனக்கு தெரிஞ்ச அவரோட மைக்ல பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறேன். போன தண்ணில ரெண்டு வாட்டி முக்கிட்டு எடுங்க பர்னி. சூப்பர், மைக்ல அந்த தூசி இருக்கும், மைக்ல தூசி இருக்கும்ல, அதனால இதெல்லாம் முக்கிட்டு எடுத்து நல்லா தொடச்சு அதுக்கப்புறம் கூட்டம் தான் சரியாயிடும். ரைட் ஓகே, போயிட்டு போது விடுங்க. அவர் கிளியர் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் போனே கிளியர் பண்ற மாதிரி ஆயிரம் போகுது. நேத்தா சுகுமார் ப்ரோ புது போன் வாங்கினாரு, யாரா புதுசா போன் வாங்கினா பக்கத்துல ஒரு நோய் மாதிரி சொத்திக்கும், இருக்கிற போன் காலி ஆக்கி விட்டுரும், அது இவருக்கு ஆக்கி விட்டுறாங்க. எங்க பரணிக்கு என்னங்க, எப்படியும் இது வேற ரிலீஸ் ஆயிருக்கு, படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த படம் இதுக்கு ரிலீஸ் இருக்கு. பரணிக்கு எப்படியும் சிவகாரத்துக்கு என்ன பிரசன்ட் பண்ணிடுவாரு இன்னொரு போனு. இந்த இது சொல்லுவாங்கல்ல, நம்ம ஏதாவது இந்த யாரையாவது திட்டி, அதாவது இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு, இல்லை ஏதோ ஒரு திமுக உடைய செயல் திட்டம் இதுக்காக உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு போட்டோம்னா, என்னடா உதயநிதி புல்லட் வாங்கி கொடுத்துட்டாரான்னு கேட்பான் கீழே வந்து. அந்த மாதிரி பிரின்ஸ் பாரணிக்கு நேரம் போன் வாங்கி கொடுத்துட்டாரான்னு நம்ம கிளப்பி விட்டுரும். அவருக்கு பேசுறதுலாம் கேக்குதுன்னு நினைக்கிறேன், பேசுறதுலாம் கேக்குது, அவ்வளவு வாய் பேச முடியாது, நீங்க மௌன வரதான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். இந்த படங்கள் இப்ப ரெண்டு படங்கள் வந்தது இல்லையா, வாளை குட்டுக்காளி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து சினிமா பிரபலங்களே வந்து நிறைய வந்து இது கொடுத்திருந்தாங்க. முன்னர் இந்த அளவுக்கு வந்து பார்த்தது இல்ல, அதுவும் இந்த படத்துக்கும் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதே போல எதிர்மறை விமர்சனம் கூட இப்ப கொட்டுக்காளிக்கு அமீர் வந்து ஏங்க இது சொன்னாரு, ஆல்மோஸ்ட் எப்படியோ சொல்லி நல்ல ஒரு ரெண்டு படம் வந்திருக்கு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு பூரா ஆவலை இவங்க தூண்டிட்டாங்க. ஆக்சுவலா முன்னாடி நம்ம இதை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இப்ப அந்த ஆந்திரா ஃபீல்டுல எல்லாம் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா எல்லா நடிகருமே அதுக்கு ட்வீட் பண்றாங்க, அந்த மாதிரி இங்க இல்லை அப்படின்னு இருந்தது. இப்ப இந்த ட்ரெண்ட் லைட்டா மாறி இருக்கு, இது இனி வந்து தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மற்ற படங்களுக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு இது பண்ணுவாங்களா,
இல்லைன்னா இது லோ பட்ஜெட் படம் ரொம்ப பெருசா வந்து நம்மளை பாதிக்காது அப்படிங்கறதுனால நல்லா எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு போனாங்களா? இல்ல சார், ரெண்டுமே இல்ல சார். மெயின் விஷயம் என்னன்னா கான்டாக்ட் சார், இந்த படத்தை யார் பண்ணிருக்காங்கன்ற கான்டாக்ட்ல இருந்து வருது சார். இப்ப என்னன்னா மாரியோட படத்துக்கு, ஐ மீன் வாழைக்கு, மாரி சைட்ல இருந்து அவர் கூப்பிட்டு பார்க்க சொன்னவங்க டைரக்டர்ஸ். அதே மாதிரி திங்க் மியூசிக் இவர் இருக்கார்ல இந்த சந்தோஷ், அவர் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் பேரை ஒருங்கிணைச்சாங்க. ஹாட் ஸ்டார் விஜய் டிவி ப்ரொடக்ஷன், ஸோ அவங்க சைட்லேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு பார்க்க வச்சாங்க. அப்புறம் இவங்க பேரனா இந்த படத்தில் இது திலீப் சுப்ராயன் வந்து இது பண்ணியிருக்காருல்ல, ஸோ அவர் கொஞ்சம் பேரை அவரோட சர்க்கிளில் இருக்கிறவங்க அவங்கள பார்க்க வச்சாங்க. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து. அதே மாதிரி கொட்டுக்காளிக்கு வந்து சிவகார்த்திக்கு இன்னொரு பேர் இருந்துச்சார்ல, ப்ளஸ் இவர் வந்து வினோத்ராஜுக்காக பார்த்தவங்க டைரக்டர்ஸ், நிறைய பேர் வந்து வினோத்ராஜுக்காக பார்த்தாங்க. ப்ளஸ் வெற்றிமாறன் அல்லாசு இது பண்ணியிருக்காரு, அவரும் கொஞ்சம் நிறையா முதலேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வினோத்ராஜ் வந்து இந்தியாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஃபிலிம் மேக்கர் வர காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெற்றிமாறனே ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னா அவர் என்னவா இருக்கும், அது என்னவா இருக்கும்னு பார்க்கறக்காக நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ப்ளஸ் சிவான்னு ஒரு இன்னைக்கு தேதியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அடுத்த தலைமுறையில். ஸோ ஆப்வியஸாக அவருடைய குட் புக்ஸில் இருக்கணுன்றதுக்காக கூட நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் ஹாப்பனிங்காக இருக்கிற ஒரு ஆள் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஒரு விஷயம் இதெல்லாம். பட் இது இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் இருக்குமான்னு தெரியாது எனக்கு, அதாவது வாய்ப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நேம்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு சின்ன படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆல்சோ இந்த அடுத்து கொஞ்சம் வர காலங்களில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான சின்ன படங்கள் வரல, நிறைய பெரிய படங்கள் தான் வருது. ஆனா இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு போக்கு தான், நல்ல ஒரு பெரிய ரீச் கிடைச்சது இல்லையா, ரெண்டு படங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. ஆக்சுவலி இது ஒரு ஆரோக்கியமான போக்கான எனக்கு, அதாவது இது இது ரொம்ப ஜெனியூனா தொடர்ந்து அடுத்தடுத்து இது ஒரு ஆரோக்கியமான போக்கானா அடுத்தடுத்து நடந்துச்சு எல்லாத்துக்கும்னா இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு மட்டும் நான் சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ஆரோக்கியமான போக்கு இல்லை. ஆனா ஒரு விஷயம் எனக்கு வந்து இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, அவங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி பண்ணா எவ்வளவு ஓப்பனிங் வருது ஒரு சின்ன படத்துக்கு அப்படிங்கறத அவங்க பார்க்கணும். ஏன்னா வாழை ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சு, ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சு, ஒரே ஒரு ஷோ அப்படின்னு ஆரம்பிச்ச படம் இன்னைக்கு அது பெருசாகி ஹவுஸ்ஃபுல் ஆகி கேரளா ரிலீஸ் பிளான் பண்ணி கர்நாடகா ஓபன் பண்ணி, ஸோ இப்படி ஒன்று கிடைக்குது இல்ல, இதை பார்த்துட்டாங்கல்ல அவங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும், நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதுக்கான அவங்க பார்த்து இதை தொடர்ந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, இப்போ கூட கொஞ்சம் இந்த பெரிய நடிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான். ஓகே, தனுஷ் சொன்னாரு ஏன்னா மாரி செல்வராஜ்க்காக. ஆனால் இப்போ தனுஷே கொட்டுக்காளிக்கு இல்லை ஏதோ ஒன்று, நான் கொட்டுக்காளி தான் அவங்க பாராட்டணும், வாழை தான் அவங்க பாராட்டணும்னு சொல்லலை. பட் ஜென்ரலாக இந்த டாப்ல இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நல்ல படம் பார்த்தாங்கன்னா இந்த படம் பார்த்தேன் இப்படி இருந்துச்சு, இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் அது இன்னும் பயங்கரமா, அததான் அங்க அதிகமா பண்றாங்க தெலுங்குல. இப்ப ரீசெண்டா நானியோட பேட்டி யாராச்சும் பாத்தீங்களா, இந்த ப்ரமோஷன் கேம்பெயின் பண்ணார்ல நானி, அதுல வந்து அவர் சொல்லியிருந்தாரு அல்லு அர்ஜுன் எனக்கு முதலா மெசேஜ் பண்ணுவாரு, சிரஞ்சீவி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சொல்லுவாரு இது நல்லா இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இங்க வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்க தான் ரொம்ப காலமா இதே கருத்தை வலியுறுத்திட்டு வரீங்க, அதாவது வந்து பெரிய ஸ்டார்ஸ் வந்து படத்தை அப்பப்போ பார்க்கணும், எல்லா படங்களையும் பாராட்டணும், ரஜினி முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு அதை எல்லா ஸ்டார்ஸும் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்ப அது மாதிரி ஒரு நல்ல முன்னெடுப்பா இருக்கட்டும் பார்ப்போம். நான் ப்ரொடியூஸே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த மொத்த இதுவும் இருக்குல்ல, இது கேக்குதா? நம்ம நீங்க பேசுறது தெளிவா கேக்குது, பர்னி பேசுறது இல்ல. ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நடக்க இருந்த ஒரு முக்கியமான ஈவென்ட் நடக்காது, அது சொல்லதான் சொல்ல வந்தேன். டக்குனு சென்னையில நடக்கிற பிரஸ் மீட், கோட் பிரஸ் மீட் நாளைக்கு நடக்கலங்கிறீங்களா? ஆமா ப்ரோ, எல்லாரும் வந்து அது நிறைய லீக் ஆயிடுச்சு வெளியே, ஸோ அதனாலே வந்துட்டு போஸ்ட் பண்ணாயிடு.
சரி ரைட் ஓகே. மொத்தம் அறிவிப்பது என்னவென்றால் நாளை நடைபெற இருந்த கோட் பிரஸ் மீட் ரத்து செய்யப்படுகிறது. அவ்வளவுதான். ஓகே. அவர் ஆதி என்ன பேசியிருந்தார், ஆதி நானி பேட்டியை பத்தி சொல்லியிருந்தாரு, நான் மறந்துடுவோம். இப்போ நான் ப்ரொடியூஸே பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பேனா, என்னன்னா இப்ப நீங்க இவ்வளவு இவ்வளவு உங்களுக்கு ஒரு ஒரு லாபம் இருக்கு, ப்ரொடியூஸ் இல்லாட்டா கூட நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். இது நல்லா இருக்கு அப்படின்னா இப்ப வெற்றிமாறன் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவார் தெரியுமா, அந்த மாதிரி நீங்க ப்ரெசென்ட் அட்லீஸ்ட் இந்த பெரிய நிகழ்வு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச. இப்போ சூரி இவர் இவர் பண்றாருல, எஸ்கே பண்றாருல, அந்த மாதிரி எஸ்கே வந்து இவருக்காக தான் அதை பண்றாரு, சூரிக்காக தான் அதை பண்றாரு. ஆனாலும் கூட ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு சின்ன கண்டென்ட்டை ஒரு சின்ன செலவுல அவருடைய பிராண்டை யூஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று பண்றாருல. முன்னாடி கிட்டத்தட்ட இவர் பண்ணிட்டு இருந்தாரு எஸ் பிக்சர்ஸ், சங்கர் பண்ணிட்டு இருந்தாப்புல. அவர் தயாரிக்கிற படம்லாம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா அதுக்கு நடுவுல ரொம்ப அழகான சின்ன படங்கள்லாம் வந்து எஸ் பிக்சர்ஸ் பண்ணிருந்தாங்க. இவர் பண்ணாரு, எஸ்ஆர் பிரபு பண்ணாரு, ரெட் ஜெயின்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற பண்ண இந்த முன்னாடி சொல்றேன், இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டூல இருந்து. பட் முன்னாடி வந்து மைனா அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன இதெல்லாம் கும்கியா மைனா தான் அவங்க பண்ணாங்க நினைக்கிறேன், மைசோ மைனா அந்த மாதிரி குட்டி குட்டி படங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். நான் சொல்றது நல்லா இருந்தா மட்டும், இது உங்களுக்கு கடமையா செய்யுங்கன்ற மாதிரிலாம் இல்லை. பட் தனுஷும் அதை செஞ்சுட்டு இருந்தார் ஒண்டர் பார்ல, ஒரு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ்ல அசம்பிள் பண்றது. சிவாக்கா தான் சிவா வச்சு ஆரம்பிச்சாரு, அடுத்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்களை வச்சு அதை அசம்பிள் பண்ணார்ல. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன், அது அது பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். அது பண்ண முடியாட்டி குறைந்தபட்சம், ஏன்னா ட்ரேடு எனக்கு ப்ரொடக்ஷன்ல ஆர்வம் இருக்கா இல்லையான்றது அவங்களுடைய விருப்பம். ஸோ ஒருத்தங்களை இந்த இந்த பிசினஸ் நீ பண்ணுன்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. பட் இது என்னோட விருப்பமா சொல்றேன். ஆனா ட்வீட் போடுறது யாரு வேணா போடலாம், ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுல என்ன ஆயிட போகுது. ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஓகே 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 சரி ரைட்டு ஓகே. அடுத்ததே போவோம் அடுத்த டாபிக்கு. யாரும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் ஒண்ணு பார்த்தேன், அப்டேட் இருக்கா? இல்ல நான் ஒண்ணு பார்த்தேன், அர்ச்சனா மேம் எனக்கு எதுவும் மும்பைல அந்த ஏதோ போய் அந்த ஐநாக்ஸ் பிவிஆருக்கு வந்து ஏதோ மீட்டிங் மாதிரி பேசிட்டு இருக்கிறதா ஸ்ரீதர் பிள்ளை போட்டிருந்தாரு, அதை பத்தி ஏதாவது? அதுதான் சொல்றேன், அது அது ரிலேட்டட் தான் பேச வந்தேன். ஸோ நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ் அந்த 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 பிளஸ் வந்து அங்கே வைட் ரிலீஸ் அந்த இதுக்காக வந்து அவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. யூஸ்வலா நார்த் இந்தியாவோட ஓடிடி வந்துட்டு 8 weeks. ஸோ அது அந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணா மட்டும்தான் வந்துட்டு அங்க வந்து மல்டிபிளெக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகும். சோ அது ரிலேட்டட் தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே நோ ஓகே நோ ஆனா இவங்க கங்குவா பெர்மிஷன் வாங்கிட்டாங்கல ப்ரோ 8 weeks அப்படி நியூஸ் வந்து 2 weeks முன்னாடி. இல்ல ப்ரோ அவங்க ஆல்ரெடி சவுத் தனியா நார்த் தனியா தான் ப்ரோ வித்துருக்காங்க. சவுத் வந்து 4 வீக்ஸ்க்கு நார்த் வந்து 8 வீக்ஸ்க்கு தான் வித்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பரணி வந்துட்டா அப்படி ஒரு போயிட்டு போயிட்டு வராப்பல பேசுறதா கேட்க மாட்டேங்குது. இல்ல இப்ப பேசுறத கேட்க நினைக்கிறேன், பேசுறாரா? மைக் ஆன் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுக்குள்ள தோலர் கனெக்டிங்ல போயிட்டாரு பரணி வந்தனியா. போன் ஏதாவது வந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இவர் சொல்லவே இல்ல. பட்டுக்கோட்டையில இருக்கு அப்படி இல்ல ஒரு ஏரியா பக்கத்துல இருக்கீங்க அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கணும் டவுட். அப்ப இவர் இல்லையா? அது இவர் இல்ல, இவர் இல்ல. அந்த பரணி வேற சினிமாஸ் இருக்குல்ல திருச்சியில, அந்த பிஹெச் சினிமாஸ், அப்புறம் மணப்பாறை இந்திரா சினிமாஸ், அந்த தியேட்டரை வந்து ஒரு 7-8 தியேட்டரை வந்து கண்ட்ரோல்ல வந்து நடத்திட்டு இருக்கிற பார்ட்னர்ஷிப்பா ஒரு லீஸ் எடுத்து நடத்திட்டு இருக்க மாதிரியோ இல்ல வேற ஏதோ அந்த மறைமுகமா அந்த திரையங்க வியாபாரத்துல இயங்குற அப்படி ஒரு பரணி ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பரணி வந்து பாபநாசம் அந்த நீங்க சொன்ன பட்டுக்கோட்டையில உள்ள அன்னபூர்ணாவை வந்து எடுத்து நடத்துறாருன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க நம்ம ஸ்மார்ட் பரணி நினைச்சிட்டீங்க போல இருக்கு. ஸ்மார்ட் பரணிங்கிறவர் அலைஸ் பிரின்ஸ் பரணி, இவர் மட்டும்தான். அந்த பரணி வேற பரணி.
ஓகே ப்ரோ, ஸ்மால் நேம் கன்ஃபியூஷன். ஆனா கூடிய வரையில தேட்டர் வாங்கி கட்டிட்டு வர்ற பர்னி, நம்ம பர்னி அந்த அளவுக்கு நல்லா வசூல் ஆகிட்டு இருக்காரு, சூப்பரா பயங்கரமா மேல ஏறிட்டு இருக்காரு. கட்டிடுவார், தேட்டர் கட்டிடுவார். பரணி கட்டுவாரோ இல்லையோ நீங்க கட்டிடுவீங்க ப்ரோ, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல ஆனா முஞ்சா வந்து படம் செம்ம என்டர்டைன்மெண்ட், அதாவது ஸ்திரீயை விட இது சூப்பரா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் வைஸ் வந்து பக்காவா இருந்துச்சு. மொதல் 40 நிமிஷம் நல்லா ஹாரர் எலிமெண்ட்ஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் காமெடி அப்படி இப்படி போயிருந்தாலும் ட்ராக் மாதிரி போனா ட்ராக் வந்து போர் அடிக்கல, அது வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஹாரர் எலிமெண்ட்ஸ் இது போர் அடிக்காம போச்சு. அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் படம் நல்லா தான் போச்சு. சத்யராஜ் நான் சத்யராஜ் இடத்துல என்டர்ல எதிர்பார்க்கவே இல்லை. படம் எந்த இடத்துலயும் போர் அடிக்காம போச்சு. கடைசி கிளைமேக்ஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னும் அது அப்பயும் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் திரும்ப ஒட்டிக்கிட்டு நல்லா ஜாலியா போச்சு. நீங்க ஹிந்திலேயே பார்க்கலாம், ஏன்னா டைலாக்ஸ் ஒன்று எல்லாமே வந்து ஒரு 4-5 டைலாக்ஸ் ரிப்பீட்டில் வரும். அதுக்கு சப்டைட்டில் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் படம், வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க பாக்குறதுக்கு ஈஸியான படம் தான். கரெக்ட். அந்த பேடியா படம் தமிழ்ல இருக்கு ப்ரோ, ஓனாய்ன்றது டைட்டில். ஆமா, அது இப்ப நீங்க தமிழ் டப்பிங் பரணி வந்து தமிழ் டப்பிங் அனுப்புற ஓனாய் அவர் என்ன ப்ரோ ஆச்சு? ரன் தர் ஸ்பேஸ் டு டி கிரேட் விஜய் ஃபேன்ஸ் யாரோ நம்மள டாக் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் இப்படி போவோம், ஒரு நாள் அப்படி போவோங்கிற மாதிரி அவங்களே காரணம் போட்டுருவாங்க போல இருக்கு. தெரியல ப்ரோ, நீங்க ஸ்பேஸ் இப்ப ஒரு 3 மாசமா தான போட்டுருக்கீங்க? இல்ல, என்ன நடந்தது நான் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியல. அதான் பிரகாஷ் ப்ரோ கேட்டேன். இல்ல ஒண்ணு இல்ல, ஒருத்தர் நம்ம வலைபேச்சை பத்தி ஒருத்தர் கேட்டாரு. வலைபேச்சை பத்தி டீடைல் கொடுத்தோம். இதுல வந்து ஆதி ப்ரோ பேச என்ன கருத்துன்னு கேட்டேன். அதுக்கு இன்னொருத்தர் ஜேங்கிறவர் வந்து ஆதி ப்ரோ வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வார்த்தை விஜய் ரசிகர் சொன்னாரு. உடனே வந்து அவர் ஆதிக்கப்பில் நான் சொன்ன அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் கருத்து சொல்லி முடிக்கிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு அவர் கருத்து சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் விஜய் ரசிகர் வந்து ஏன் அவர் விஜய் ரசிகர்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாரு. ஆதி ப்ரோ நீங்க சண்டை போடுறோன்னா தனியா ஜாதி சண்டை மாதிரி ஹிம்சேர்சன்ல ஒரு காமெடி வரும்ல, அது மாதிரி தனியா ஒரு மைதானம் போட்டு நம்ம ஸ்பேஸ் சண்டை போறதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அவங்களும் போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கேட்டுட்டு இருந்தவங்க யாரோ இதை வந்து நடக்கிறது வழக்கமான விஷயம் தான். இன்ஸ்டாகிராம் ஒண்ணு போட்டு ஷேர் பண்ணி கோட்டுக்கு சப்போர்ட்டா வந்து நம்ம பேசுறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இங்க நம்ம யாரை பத்தியுமே வந்து நம்ம ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒன் சைடா நம்ம இருந்தது இல்லல்ல. என்னைக்கு எந்த சைட் அன்னைக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கோ, யாருக்கு கரெக்டா போகுதோ அப்படிதான் நம்ம பேசுறோம். இல்ல என்ன, நான் சில விஷயங்கள் சொல்லி சொல்லி காமிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லக்கூடாது கொள்ளக்கூடாது, ஆனா சொல்லி சொல்லி காமிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப கோட் ஸ்பார்க் சாங் வந்தப்ப நம்ம தான் பாராட்டணும். அது நான் ஒருத்தன் தான் ரொம்ப மூச்சப்படுறது. ஸ்பேஸ்ல எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியும். ரெண்டு டைம் நேரத்துக்கு கேட்கும்போது கூட கான்ஃபிடண்டா நம்ம தான் பூஸ்டா பேசிட்டு இருந்தோம். ரெண்டு டைம் 3 நிமிஷம் அவங்க 3 நிமிஷம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கான்ஃபிடென்டா இருப்பாங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் பூஸ்ட் பண்ணி பேசுறோம். ரெகுலரா ட்வீட்ஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், ரெகுலரா நம்ம ஸ்பேஸ் கேட்கறவங்களுக்கு தெரியும். திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த டாபிக் கேட்கறவங்களுக்கு அது தெரியாம இருக்கும். அதை நம்ம பெருசுபடுத்த வேணாம், விட்டுருங்க. அவங்கள நம்ம ஏன்னா ரெகுலர் லிசனர்ஸ்க்கு புரிஞ்சா போறோம். நான் சொல்லி முடிச்சிடுறேன். இங்க என்ன வந்துட்டு இங்க அஜித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டுன்றதுலாம் வந்து தாண்டி இங்க வந்து மெயினா நாங்க பேர் போட்டிருக்கிறதே பாத்தீங்கன்னா சினி டாக்குன்னா வந்து இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சோம். நானும் பிரகாஷ் எல்லாம் வந்துட்டு நிறைய பாலாலாம் வந்து நிறைய பேசிட்டு இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு இதுவா இருக்க கூடாதுன்னா வந்து காமனாவே வந்து டைட்டில்லாம் எதுவும் வைக்காம எப்பவுமே வந்துட்டு இன்னைக்கு வந்து கூலி அப்டேட் வந்திருக்கு, சரி வந்து கூலின்னு வைக்கலாம் அப்படின்னு இப்பெல்லாம் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஜென்ரலாவே டாபிக் வச்சிடலாம். சினி டாக்கு சினிமா அப்டேட்ஸ் வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஜென்ரல் டைட்டில் வச்சு ஜென்ரலா யார் வந்தாலுமே ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா ஜெய் ஃபேன்ஸும் இருப்பாங்க, அஜித் ஃபேன்ஸும் இருப்பாங்க, ரஜினி ஃபேன்ஸும் இருப்பாங்க, கமல் ஃபேன்ஸும் இருப்பாங்க. இங்க எல்லாரையும் தான் வந்து நாங்க ஸ்பீக்கர் ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். எல்லாரையுமே மோஸ்ட்லி நாங்க அக்செப்ட் பண்றோம்.
இது வந்து தனித்து வந்து ஒருத்தர் ஒரு ரிலேட்டடா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு மேபி புதுசா இருப்பாங்க, அவங்க நம்ம ஸ்பேஸ் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. இல்ல அவர் ஆதிபுரம் சொன்னது கரெக்டா விளக்கம் கொடுக்கணும்ட்டாரு. சிம்பிளா ரெகுலர் ரெகுலரா லிசனர்ஸ்க்கு தெரியும், இவங்களுக்கு தெரியலாம் விளக்கம் கொடுக்கணும்ட்டாரு. உண்மை அதோட விட்டு முடிச்சிட்டு போயிரும். ஏன் இப்படி சொல்றாங்கன்றது எனக்கு ஒரு காரணம் தெரியுது. அன்னைக்கு இப்படிதான் ஒருத்தர் கம்பேர் பண்ணாரு. யார் கூட கம்பேர் பண்ணாங்க கூட அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டீங்களா பாவிகளான்னு சொன்னேன். இன்னைக்கு அதே பாவிகளை ரெண்டாவது பாவி ஆயிட்டீங்க விட்டுங்க. திரும்பலாம் இங்க வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட இதுக்காக வந்து அவங்கள வந்துட்டு பேன் பண்ணியோ இது பண்ணியோ வந்து பண்ண முடியாது. அவங்க அத்தனை வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 35 to 40 இருக்கும்னு வச்சுக்கோங்க. 40 இருக்கும் பயில் வாங்குறாங்கன்னா 40 எக்ஸ்பீரியன்ஸ் மேல திடீர்னு வந்துட்டு அவர் வந்து நீங்க வராதிங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் வேணா சொல்லலாம், ரெண்டு பேர் சொல்லலாம். இங்க ஒரு ஒரு நடக்கல இல்லங்க. இப்போ சிம்பு மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பு தான் ரெட் கார்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் வருது நியூஸ். அவங்களுக்கு கூட கொடுக்க முடியாதான் கேக்குறேன். ரெட் கார்டு எல்லாம் நம்புறீங்களா? ரெட் கார்டு கொடுத்துட்டா வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் இல்லங்க, அட்லீஸ்ட் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவாக எடுக்கலாம். எதுவுமே முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன் சரி சனி இத்தனை விட்டுருங்களேன் அது பாத்தீங்கன்னா வந்து எப்படின்னா இந்த வந்து இப்ப சங்க கட்டடம் ஒண்ணு கட்டுறோம் கட்டுறோம் 20 கட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம எப்ப கேட்டாலும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன ஆகுது கூட தெரியல. இப்படிதான் எதுலையுமே ஒத்துமும் இல்லாம நாசமா போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ப்ரோ ப்ரோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இது அவங்க நடிகர் சங்கம் கட்டணுன்றதுனா அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டு வந்தேன். நான் ஒரே விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கொண்ட ஒரு விஷயம் நான் பதில் சொல்கிறேன். வலைபேச்சு மட்டுமே இதை பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை ப்ரோ. நான் இதை ஒரு விஷயம் சொல்கிறேன். ரெட்டை நான் எப்பவுமே ஏன் நம்புறது இல்லைன்னா இது ரெக்கார்டுன்ற ஒரு விஷயம் பணி ஒருத்தவங்க செய்யக்கூடாதுன்றதை நான் ஏன் நம்புறது இல்லைன்னா அவன் போனால் அடுத்தவன் ஒருத்தன் வருவான். அவனுக்கு இதை பேசினா வியூஸ் கிடைக்குது காசு கிடைக்குங்கிறது அவனும் அதே தான் பேசுவான். இப்போ நீங்கள் ஒரு பிரியானந்த் வந்து அண்டதன் மேடையில் ஒருத்தன் ரொம்ப போச்சியாக ஒரு விஷயம் கேட்டிருந்தான். அதாவது நீங்கள் ஜெர்னலிஸ்ட்டை விடுங்க, ஒரு சோசியல் மீடியாவில் எல்லாரையும் அனுதினமும் ஃபேன் வார்ஸில் டேக் பண்ணி அப்யூஸ் பண்ணுற ஒரு ஆள் கூட நேரில் அவங்கள பார்த்தா அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டான். அவ்வளோ கொச்சையாக ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஆனால் அவன் அலைபேச்சு கிடையாது, அவனுக்கு பெரிய வியூஸ் கிடையாது, அவன் வியூஸ் இருக்கிற சேனல் கிடையாது. ஆனால் நான் வந்து இதை கேட்டால் தான் அவனுக்கு ஏதோ ஒன்று இதுவாயிருக்கு பயில்வான் மாதிரி இவங்க மாதிரி கேள்வி கேட்டால் தான் நமக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் ரீச்சும் வியூஸும் லைக்ஸும் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது யாராவது ஒருத்தன் அப்படி கேள்வி கேட்டான் அப்படின்னா அசீமாலியா ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு மேடையில் இருக்கிறவங்க அவங்களுக்காக மொதல் எழுந்து நிற்கலாம். பிரியானந்த பேசினா பிரியானந்த் தான் கேட்கணுன்றது கிடையாது. பக்கத்தில் இருந்த பிரசாந்த் டக்குன்னு எழுந்து என்னங்க பேசுறீங்க நீங்கள், உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஒரு சென்ஸ் இருக்கா அப்படின்னு 4 கேட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இதை பண்ண மாட்டாங்க. இல்லை 3rd விஷயம் நேம் அண்ட் ஷேம் பண்ணிடணும். இதை கேட்ட ஆள் வந்து கார்த்திக்னு ஒருத்தர் தினமலர்லேருந்து கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த முறை அந்த பத்திரிகையோட ரெப்யூட்டேஷன் கெட்டு போகுன்றதுனால அவங்க அதை வந்து செய்யாமல் இருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒரு தப்பான விஷயத்த வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ இந்த கோட்டு இதில் வந்து ஃப்ரெஷ் மீட்டில் வந்து
வெங்கட் பிரபு கிட்ட எவ்வளோ, வெங்கட் பிரபு வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை தமிழ் சினிமாவோட அடிப்படையாக கிராமர்னு ஒன்று ரீடிஃபைன் பண்ண ஒரு டேரக்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டர். அது பல படங்கள் எடுத்திருக்காப்புல, பல புது விஷயங்கள் அறிமுகம் எடுத்திருக்காப்புல. அப்படி ஒருத்தரும் முன்னாடி இந்தியாவுடைய ஐ மீன் தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் வச்சு ஒரு படம் எடுத்து வந்து நிற்கிறார். உங்களுக்கு கேட்கறதுக்கு வேறு கேள்வியே இல்லையா அவர்கிட்ட? அவங்க எவ்வளோ எப்படி கேள்வி கேட்டாங்கன்றத பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஒரு கான்ட்ரவர்சி உண்டு பண்ணி அதெல்லாம் இன்னைக்கு போட்டால் தான் லைக்ஸும் வியூஸும் வருதுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னா, ஏஞ்சு கால் அவுட் பண்றது தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும். ப்ரோ 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 நான் இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ, நீங்கள் கன்சியூமர் வந்து எப்படின்னா கன்சியூம் பண்ணுறவனு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இவங்க சின்ன சின்ன ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவங்க கூப்பிடுறாங்க, இருக்கிற ஆட்களை தான் நான் சொல்றேன். இல்லைங்க, சின்ன சின்ன ஆடியோ ஃபங்க்ஷன்ல இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. இவங்க வந்து கூப்பிடறனால இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ்க்கு எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஒன்று ரெண்டு ஃபங்க்ஷன்ல வர்றவங்க அப்படி பேசுனாங்கன்னா டேரக்டா சொல்ல வேண்டியதான். நான் இல்லை, நான் என்ன சொல்றேன், ஒன்று ரெண்டு ஃபங்க்ஷன்ல கூப்பிடாம இருக்கலாம்னு சொல்ல வச்சா அதே மற்றவங்க கொஞ்சமாவது பயம் வரும். அவரோட வீட்டுக்கு வந்து இளவு வீட்டுக்கு போய் நிக்கிற விஜய் சிந்து கிட்ட அப்பா காலில இருந்து நிக்கிற ஏதாவது கண்டன் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இளவு வீட்டுல இதை பேசுறப்போ எனக்கு எவ்வளவு கல் நெஞ்சம் வேணும். அதாவது மண்ட முழுக்க வியூஸ் 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 வியூஸ்னு வெறி பிடிச்சு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அண்ட் நான் ரொம்ப நேர்ல பார்த்து ரொம்ப உடனே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரே விஷயம் இல்ல, நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நடிகருடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. அவருக்கு வந்து சுத்தமாக அவர் அவங்களுடைய அதாவது அவரோட பொண்ணு இறந்துருக்காங்க. அந்த விஷயத்த கவர் பண்ணுறக்காக வராங்க. அவர் வந்து ஆல்மோஸ்ட் கையெடுத்து கும்பிடுறாரு, தயவு செய்து இந்த கோலத்தில் அவங்கள ஃபோட்டோ எடுக்காதீங்க, நான் கெஞ்சு கேட்குறேன் உங்கள் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பிடுறாரு கையெடுத்து. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் வந்து நின்ன உடனே அப்படியே திருத்துன்னு ஈ மாதிரி வந்து மொச்சு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு ஒரு துணி வச்சு முகத்தை கவர் பண்றாரு, எடுக்க பண்ணாதீங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறாரு. இப்போ நீங்க இது ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இங்க நீங்க வராதன்னு பேன் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன்னா, ப்ரோ வராதன்னு அறிக்கை விட்டாரு பண்றாங்களே ஏகே, இதே மாதிரி அவங்க அப்பா ப்ரோ அவர் இவங்களுக்கு எல்லாம் அவரை மாதிரி அதெல்லாம் சொல்றேன். தப்புனு நீங்க இந்த நடிகர் அதை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் அதை பண்ண முடியாது. இல்ல அது சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டி யாராவது ஒருத்தர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து எதிர்த்து என்ன, அவங்களுக்கு இவங்களால படம் நாளைக்கு ஒரு ப்ரமோஷன் ஒன்று இருக்கும். அது பிசினஸ்ன்றது ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது கிடையாது, அது நிறைய பேர் சம்மந்தப்பட்டது, அது எல்லாரையும் அவங்க பாதிக்கும், பெரிய பணம் புலங்குது. அதனால அவங்க செய்யறதுக்கு யோசிப்பாங்க. இளவு வீட்டுலலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்கன்னா யோசிக்காம மக்கள் சுற்றி இருக்க, நீங்க என்னால சொல்றீங்கல்ல, எங்க ஊர்ல இதை பண்ணிருக்கணும். அவங்க கேமராவை கை, சாதாரண மக்கள் வந்து கேமராவை கையில் எடுத்துட்டு போய் உடச்சிட்டு போடா அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு தனிப்பட்டு வன்முறையில் பெரிய உடன்பாடு கிடையாது. ஆனால் மண்ட முழுக்க ஒரு ஒரு மிருகம் மாதிரி, ஒரு ஜோம்பி மாதிரி நீங்க கடிக்க வந்து சொல்றீங்கல்ல ப்ரோ, இவ்வளவு சொல்றீங்க. நேத்து நடந்துச்சு அந்த லாட்செல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி வந்து பேக்கா போட்ட போஸ்டர் தூக்கி தந்தி டிவி வந்து ஷேர் பண்ணி வச்சிருக்கான். என்னன்னா அவன் வந்து என்ன பண்றான், வாட்ஸ்அப்ல வர்றதை அப்படியே ஷேர் பண்றானே தவிர அது வந்து ஒரிஜினலா இல்லையான்னு ஃபேக்காங்கள் கூட வந்து யோசிக்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஃபுல் மீடியா மாறிடுச்சு. இனிமே இப்ப இருக்கிறதெல்லாம் மீடியான்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து எச்சைங்க, அவ்வளவுதான். இப்ப இருக்கிற மீடியா எல்லாம் எச்சையா மாறிடுச்சு, அவ்வளவுதான். நான் வந்து பேப்பர் படிக்கிறதே கூட பாக்குறது இல்ல, பாக்குறது இல்ல. நான் இல்ல, அடிப்படையா ஜேர்னலிசம்ன்றது என்னவா மாறிடுச்சுன்னா, யாரு உண்மையான நியூஸ் சொல்றாங்க அப்படிங்கறது இல்ல அவங்களுடைய குறிக்கோள். யாரு முதல்ல ஒரு நியூஸ் சொல்றாங்க அப்படிங்கறதுதான் இது அவங்களுக்கு தெரியாது. இருக்கு இவர் இருக்கார்ல, கிட்டத்தட்ட விஜயனுடைய பொண்ணு இறந்ததுக்கு அவங்களுடைய ரெண்டாவது பொண்ணு பேரை போட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு நியூஸ் போட்டானுங்க ஃபர்ஸ்ட் காலையில. அதுக்கு அப்புறம்தான் வந்து பேர் மாத்திட்டோம், இதுதான் பேரு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா இது பண்ண போட்டாங்க. அப்ப அவங்களுடைய என்ன மனசு பூரா என்ன இருக்குன்னா, விசாரிப்போம் கேட்போம் அதுக்கப்புறம் போடுவான் அதெல்லாம் கிடையாது. அவன் 8-5 போடுவான், அதுக்கு முன்னாடி நம்ம 8-1 போட்டுறோம். இதுதான் இவங்களோட இதுவா இருக்கு.
சொல்ல சொல்றேன், நான் தனித்தனியா ஒவ்வொரு இஷ்யூவா நம்ம பேசி பேசணும்னு வச்சுக்கோங்க, அது அது எனக்கு தெரிஞ்சு அதுல எந்த பெரிய மாற்றமும் இருக்காது, அதுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரிதான், எல்லா இன்டர்வியூ எல்லா இதுலயும் ஒரே மாதிரிதான் பட்டிருக்காங்க. நான் அதனாலதான் இதை பொதுவா சொல்லிட்டேன், இது ஜென்ரலாவே இது இப்படிதான் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா, கூட இருக்கிற அந்த யார் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க தான் கால் அவுட் பண்ணணும். மேடையில் இருக்கிறவங்க யோசிக்காம சொல்லிடணும், இவங்களால இதனாலலாம் ஒரு 5% புரோஜனம் கிடையாது. நீங்க கால் அவுட் பண்றீங்க தப்புன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க பண்றது தப்பு. அண்ட் நீங்க என்ன பண்ணிடணும்னா, அங்க சுத்தி இருக்காங்களா மத்த பத்திரிகையாளர்கள், இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பிரஸ் மீட் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ சுகுமார் அங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம்மந்தப்பட்ட அந்த டீம் எந்திரிச்சு அவர் உங்க கூட இருக்கிற இன்னொரு யாரோ ஒருத்தர் அது தப்பா பேசுறாரு, ஒரு அசிங்கமான விஷயம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்ச்சு யார இந்த மாதிரிலாம் பேசுறாங்க பாருங்க, உங்க கூட இருக்கிறவங்க யாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து இதை தப்புன்னு சொல்ல மாட்டீங்களான்னு சொன்னா, இப்ப அவங்கெல்லாம் இது இது பிடிக்காத அந்த ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி பயில் பண்றவங்க கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்ப சுகுமாரோ இல்ல மத்தவங்களோ டகரான எந்திரிச்சு இப்ப இந்த டீம் எஃபர்ட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் யார் கூப்பிட்டாங்களோ அந்த டீம் எஃபர்ட் எடுத்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து எஞ்சி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஆமா தப்பு ஏங்க இப்படி பேசுறீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு எம்பாரஸ்மெண்ட் உருவாகும், அப்ப அடுத்த வாட்டி அதை பண்ண மாட்டானுங்க. ஆனா டீம் அந்த டீம் எந்திரிக்காம சுத்தி இருக்கிற வேற எந்த பிரஸ் கூட, ஏதாவது இது பிடிக்காத பிரஸ் கூட அதை அமைதியை தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். சோ நான் எப்பவுமே அதனாலதான் சொல்லுவேன், டீம் தான் முதல்ல எந்திரிச்சு. இல்ல இல்ல ப்ரோ, ஆதி ப்ரோ, ஆக்சுவலா இது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், இங்க எப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியே ஆன் த ஏர் வர்றது வந்து கொஞ்சம் தான் வருது ஓகேங்களா, பட் ஆனா வந்துட்டு இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கோ இதுக்கு வந்து ஸ்டாப் பண்றதுக்கான இதுவும் எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்படி கேட்காதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கு, பட் அதையும் மீறி ஒன்னு ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது. பட் ஆனா இப்ப கம்பேரிட்டிவ்லி வந்து இப்ப இது வந்து ரொம்பவே நிறைய வந்து இப்போ இதுக்கான சேஞ்சஸ் வந்துட்டு வருது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒருத்தர் இப்ப இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, மொத்தமே மொத்த பேரும் அப்படி இருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து அவங்க மூலமா தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அவங்க இல்ல மீடியா மூலமா தான் நியூஸே வந்துட்டு எந்த ஒரு நியூஸா இருந்தாலுமே அது வெளியே பிரேக் ஆகுது ஓகேங்களா. ஒரு இப்ப சொன்ன மாதிரி வந்துட்டு ஒன்னு ரெண்டு தப்புகள் நடக்குது, இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு, பட் ஆனா வந்து எல்லாருமே அதுக்குன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்பாலாம் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, அது ஒரு ரியல் ஃபேக்ட். அது எல்லா மீடியாவுமே டோட்டலாவே பாதிக்கப்படுறாங்க, நாட் எவ்ரி ஒன் வந்து அப்படி கிடையாது, எல்லாருமே அப்படி கிடையாதுன்றது நான் வந்து இங்க சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த இதுல ஜெனியூனா பண்றவங்களும் இருக்காங்க, ஜெனியூனா ட்ராக் பண்றவங்களும் ஜெனியூனா இருந்து நியூஸ் வந்து இது ஷேர் பண்றவங்களும் வந்து இருக்காங்க. இதுல வந்துட்டு அது அவங்க எல்லாமே வந்து இதுல வந்து இதுவாயிடக்கூடாது, அவங்களாம் அஃபண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வேற லாங்குவேஜ்ல இருந்து ப்ரமோஷனுக்காக தமிழுக்கு வராங்கல்ல ப்ரோ, அவங்கள ரொம்ப கேட்கக்கூடாத கேள்விதான் கேட்கறாங்க. நான் போன வாரமே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், சரிபாதா சனிவார டிவி வரப்போகுது, கண்டிப்பா ஏதாச்சும் இடத்து முடக்கா கேட்பாங்கன்னு தெரியும், ஏன்னா ஹாய்னானாலே பயங்கரமா கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பயில் ஒன்லா கேஜிஎஃப் டூ டீம் கிட்ட பயங்கரமா கேட்டிருப்பாரு. இப்ப கூட பாருங்க, உங்க படத்துல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் நடிக்க வைக்கிறீங்க, அவங்க மூலமா நீங்க ஃபேம் தெரிவிக்கிறீங்களான்ற மாதிரி நானி கிட்ட ஒருத்தர் கேட்டிருப்பாரு. இப்படி வேலை நிறைய பாக்குறாங்க. இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா வந்துட்டு இப்போ சிம்பிளா சொல்லணும்னா வந்து இப்போ நம்ம டிஜிட்டல் மீடியா வந்து ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு, ரொம்ப எவால்வ் ஆயிட்டு அப்படின்னால அது இப்போ பாசிட்டிவா வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாமே வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கான ரீச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்துட்டு எனக்கு வந்து ரீச் வேணும், எனக்கு வந்து டிஆர்பி வேணும், என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர்னாலையுமே வந்து இந்த தவறு நடக்குது. பட் ஆனா இந்த தப்பு வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேக் த இது ஒரு இந்த ஒரு கேள்வி கேட்டனால அதுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கான இம்பேக்ட் அவங்க ஃபேஸ் பண்றதுலாம் நமக்கு வெளியே தெரியாது. பட் ஆனால் அது நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க வந்துட்டு அவங்க வந்து குவஸ்டினபிளாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க குவஸ்டின் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இதுக்கான விளக்கம் சொல்லி அதெல்லாம் வந்து பின்னாடி நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இப்படி பேசிட்டாங்க அவங்க வந்து கூப்பிடவே கூடாது அப்படின்றது மாதிரிலாம் தாண்டி இது வந்து சரி செய்யதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து பின்னாடி நடக்கிறத சொல்றேன் இது. ஆனா ஃபியூச்சர்ல வந்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் அவுட் ஆயிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வரும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப நம்புறேன். இல்ல, இது இந்த டாபிக்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு பல நாள் ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. ஒரு வெளிமாநிலத்துல ஒரு நடிகர் வராரோ இல்ல உள்ள ஒரு நடிகர் வராரோ, நடிகர்கிட்ட ரோட்ல போகும்போதோ வரும்போதோ உட்காந்துட்டு போதோ பேசினிட்டு வரும் ஏதோ என்னென்ன கேள்வியோ கேட்டுறாங்க. ஒரு தாரமா இப்ப ரஜினி ஏர்போர்ட்டுக்கு போனாருன்னா போகும்போது ஒரு பெட்டி வரும்போது ஒரு பெட்டி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிடுறாங்க.
உதாரணமா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா துரைமுருகன் உங்களை பத்தி பேசினா என்ன நினைக்கிறீங்க இப்படி சொல்லி பேச்சு கேட்டா பரவாயில்ல, ஆனா துரைமுருகன் இப்படி சொன்னாரு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லியே சொல்லி அதை ரசிக்க அதாவது கேட்டாரோ கேட்கல ஆனா இதை மென்ஷன் பண்ணி அவர் வந்து நேர்களே வந்து நிலைக்குலிய வைக்கிறதுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க ஜெர்னலிஸ்ட். ஆனா இதே வந்து ஒரு அரசியல்வாதி தப்பான ஒரு பொய் ஒரு ஒரு பொய்யை தெரிஞ்சே சொல்றாருன்னா கேட்டுட்டு எல்லாமே ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க பொய் சொல்ல சொல்றீங்க இது இந்த வார்த்தை இப்ப மாறலாமே நீங்க அதை எடுத்து பேச மாட்டாங்க. நான் நிறைய தடவை பாத்திருக்கேன் நிறைய அரசியல்வாதிகள் இப்ப கண்ணுக்கு எதிராக ஒருத்தர் ரீசெண்டா ஒருத்தர் சொல்றாரு தமிழ்ங்கிறது பாடப்புத்தகங்கள்ல இல்லைங்கிறாரு, திருக்குறள் பாடப்புத்தகத்துல இல்லைங்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு திருக்குறள் இருக்குன்னு ஒருத்தர் ஏற்றி பேசினாரு பாத்தீங்களா, நீங்க நான் சொன்னா என்ன பண்ணு அது மாதிரி ஏன் மத்த எல்லாத்துலயும் யார்த்தையும் எதுவும் கேட்க மாட்டாங்க தெரியல. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கரெக்டா கேள்வி கேட்டாலே மாறிடும். ஆனா இது இந்த நம்ம படத்துல மட்டும்தான் அது மாதிரி பாக்குறோம். ஒரு ஜெர்னலிஸ்டா பார்த்தா இந்த அரசியல்வாதிய பயப்படுறத படத்துல மட்டும்தான் பாக்குறோம், நிஜத்துல வந்து அப்படி நடக்கமான தெரியல. கண்டிப்பா நான் நீங்க இல்ல பிரகாஷ் அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பாருங்க, அதுல முன்னாடி எல்லாம் வந்து நீங்க சொன்ன அந்த சீன் எல்லாம் வரும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர் எப்படி காட்டுவாங்க அப்படின்னா ஒருத்தர் பயங்கரமா ஒரு கேள்வி கேட்பாரு, கேட்டவொடனே பார்த்தா அப்படியே எல்லாரும் நடு நெருங்கி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சீன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க லேட்டஸ்டா இப்ப பண்ற எல்லா படங்கள்லயும் என்ன சீன் வைக்கிறாங்கன்னு பாருங்களேன், நியூஸ்க்காக அலைஞ்சிட்டே இருக்காங்க கடற்கரை அதை இது பண்றாங்க நியூஸ் 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 அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க தொடரி இதுன்னு இவ இப்ப வர்ற எல்லா ஜேர்னல் சம்பந்தப்பட்ட நியூஸும் சரி, நீங்க மஞ்சுமல் வாய்ஸ்ல கூட சீன் வச்சிருந்தாங்க பாருங்க, கடைசியில அவங்க கேட்பாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேவலமா ஒரு பார்வை பார்ப்பான் அந்த இவன் காப்பாத்திட்டு ஷௌபின் கேரக்டர் வந்து ரொம்ப கேவலமா ஒரு பார்வை பார்ப்பான் அவர் பார்த்துட்டு போவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்ப சீன் வைக்கிறதுமே இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க, ஏன்னா நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் திரையில பிரதிபலிக்கோங்க இல்லையா. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு இத கன்சியூம் பண்றவங்க மேலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எது அதிகமான வியூஸ் இருக்கு அப்படின்னா ஒரு வியாபாரி என்ன சொல்லுவான் அப்படின்னா இதுக்குதான் அதிகமான வியூஸ் இருக்கு, பொறுப்பு இருக்கா இல்லையான்றது ரெண்டாம் பட்சம். ஆனா இதுதான் அதிகமா ஷேர் ஆகுது இதுதான் அதிகமா பாக்குறாங்க இதுதான் அதிகமா விக்குது அப்படின்றது இருந்துச்சுன்னா வியாபாரியை மட்டும் குத்த சொல்லி ஒரு அது அது ஒரு சரியான சொல்யூஷனா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பாக்குறவங்க கன்சியூம் பண்றவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது இது தப்பு அப்படின்னு தோணும், அடிப்படையா ஒரு அறம் சார்ந்து இதுக்கு நம்ம வியூஸ் கொடுக்க கூடாது இதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கறது தெரியணும். சோ எனக்கு தெரிஞ்சு அது அது எல்லாத்துக்குமே 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் இந்த நடிகரின் ஜாதி தெரியுமா அந்த மாதிரிலாம் போடுற இதுக்கெல்லாம் நிறைய வருது. பயில்வான்றாங்க நம்ம பேசுறதுக்கு வியூஸ் வருது, அதை யார் போய் பார்க்குற கீழே அத்தனை கமெண்ட்ஸ் வருது. இப்போ வியூஸ் வர்றது கூட நம்ம பாத்ஸா இதுன்னு சொல்லலாம், ஆர்கானிக்கா கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. அவரை திருப்பி திருப்பி போய் திட்டுறதை கூட விட்டுருங்க, நான் சொல்றது சப்போர்ட் பண்ணி பார்த்து அவர் சொல்றத வந்து நம்பி பயில்வான் சொல்றத நம்பி அதை வந்து இதில் போட்டு இப்படியாமே அப்படின்னு சொல்லி பண்றது. சவுக்கு சங்கர் வருங்க சார், சவுக்கு சங்கர் வந்து 1000 வியாக்கியான பேசுவாப்புல ஒரு நடிகைய ரொம்ப மோசமா ஒருத்தரோட சேர்த்து வச்சு ஒரு நியூஸ் போடுறாங்க. அவங்க வந்து நினைச்சிருந்தா டிஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தா இந்தால என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க அது எதுவுமே பண்ணாம கெஞ்சுறாங்க. எனக்கு பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு, கெஞ்சுறாங்க தயவு செய்து எங்களை விட்டுருங்க, நாங்க சாதாரண குடும்பம் அப்படி பண்ணாதீங்க நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, எங்களுக்கு இது சம்மந்தமே கிடையாது தயவு செய்து எங்களை எழுத்து விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட கெஞ்சுறாங்க. அடுத்த ட்வீட்லயே மறுபடியும் ரொம்ப ஆபாசமா ஒரு விஷயத்த அவர் போடுறாப்புல இன்னைக்கு அந்த நடிகை வந்து ஒரு சாதாரண ஒரு சும்மா ஒரு போட்டோ போடுறாங்க இல்ல அவங்க அப்பா அம்மாவோட இருக்கிற போட்டோ போடுறாங்கன்னா என்ன பண்ணாலும் சரி அது கீழே போய் கமெண்ட்ஸ் ஃபுல்லா எடுத்து பாருங்க, அவங்கள சலட்சியம் பண்ணி அவங்களே இவதானே நீ அவதானே நீ அவதானே இவதானே அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது அவங்க சம்மந்தப்பட்டவங்க பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அண்ட் டைரக்டா ஒருத்தங்கிட்ட போய் இவ்வளவு கொச்சையா பேசுறதுக்கான ஒரு வெப்பன் சப்ளையர் மாதிரி நீங்க ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, வயல்வானோ இல்ல சவுக்கு இது எப்படி இவங்க இது எப்படி அவங்களோட பிரச்சனையா மட்டும் ஆகும்னு நான் கேட்கறேன். இது அவங்க பண்றாங்கன்னா ஈக்குவலான பொறுப்பு வந்து இத பகிர்ற இப்ப இதை பண்ற ஆட்களுக்கும் தான் இருக்கு. நம்மளுடைய குரூப் நான் ஓப்பனா இன்னொன்னு சொல்றேன், இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஆஃப்லைன்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பேசுறாங்க இல்ல பண்றாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேள்வி பண்றாங்கன்னா கருத்தூசி போடுறேன்னு நினைக்காதீங்க, பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி நினைச்சேன். ஆஃப்லைன்லயே யாராவது பேசினா கூட இல்ல இப்படி பண்ணாது கொஞ்சம் ஒரு அடிப்படை அறத்தோட பழகி இருக்கு இருந்து இப்படி பண்ணாத டேய் தப்படா எதுக்கு வேணாண்டா அப்படி பேசாதடா அப்படின்னு சொல்லி பழகுனாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நான் இங்க ஏன்னா ஆடியன்ஸ் மக்கள் இதை கன்சியூம் பண்றாங்களோ அதை உருவாக்குறதுக்கு ஒரு வியாபாரி தயங்கவே மாட்டான், நம்மளால நிறுத்தவே முடியாது. நீங்க நிஜமாவே நிறுத்தணும் இதெல்லாம் நினைச்சீங்க இது உங்களுக்கு முகசூலிக்கு வைக்கிதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படி இந்த சர்க்கிள் இருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு பேசுறேன் போயிட்டா இருக்காரு
வாங்குவாரு ஏய் பரணி கேக்குது பரணி கேக்குது திருவிளையாடல் படத்துல பரணி பேசுற முதல் வார்த்தை மட்டும் தான் கேக்குது எல்லாரும் பேசுறதுமே எக்கோ அடிக்குது கல்பிரிட் நியூட்ரல் பை ஹாஸ்ட் ஏய் கேக்குது பர்னி இப்போ அதே படி பர்னிக்கு மட்டும் மியூட் பண்ணாலும் பேச முடியுது முன்னாடி அதே பக்குதா இப்போ அதே பக்குதா அவர் மியூட்ல போட்டாலும் பேச முடியுது அவர் பேசுற கேக்குது மியூட் எடுத்துட்டாருன்னா குழப்பமா இருக்கே இப்போ கேக்குதா மியூட்ல இருக்கானா ஆனா கட்டி தடுக்கிறதுக்கு அவர் காமாயிலே காட்டாரு இல்ல இல்ல ஆதி நல்லா கேக்குறீங்களா அவர் மியூட் போட்டு பேசுனாருன்னா கேக்குது அவர் மியூட் எடுத்துட்டு பேசுனாரா கேட்க மாட்டேது இப்போ அதுதான் பக் அவருக்கு பாட்டு மாதிரியே தெரியாத என்ன கொடுமனா அவரு லேடி சைடில வந்தனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது என்ன தவிர இந்த ஐடியில கூட சும்மா பேக்கப் ஐடி யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம் ஃபேக் ஐடி கிடையாது பேக்கப் ஐடி வீடியோஸ் போடுறதுக்காக எல்சான்னு ஒரு பொண்ணு பரணின்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணு எல்சான்னு ஒரு பொண்ணுனா ஃப்ரோசன் படம் பாத்திருக்கீங்களா ஃப்ரோசன் படம் ப்ரோ நீ இந்த டைம்ல வந்து அதுக்கு சொல்ல வர பரணி இந்த டைம்ல போய் ரிக்வெஸ்ட்ல போய் பாரு பாலா ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான் எதுக்குனா பாலா ஸ்பீக்கர்ல தான் காமிக்குது எனக்கு பாலா ஸ்பீக்கர்ல இருக்கான் பேரை பார்த்தானே எல்சான் யாரோ வந்திருக்காங்க நான் இந்த ரிக்வெஸ்ட் இல்லப்பா ஐயோ என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அதனால கரெக்டா பிரகாஷ் வந்து புடிச்சிட்டாப்ல எஸ்கே யோகி பாபு இப்பதான் லைட்டா எனக்கே கத்துது புரியுது